Good morning students, நாம இந்த வீடியோவில் வகுத்தல் சம் பார்க்க போகிறோம். இந்த சம் எல்லாமே மீதி இல்லாமல் எப்படி ஒரு நம்பரை வகுக்கலாம் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு 569 வகுத்தல் 2 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை ரெண்டாம் வாய்ப்பாளில் வகுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள நம்பரை உள்ளறிக்க போட்டுக்கணும், வகுத்தலுக்கு கீழே உள்ள நம்பரை வெளியில் போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எடுக்க போகிறோம். வகுத்தலை பொறுத்த வரையும் பெருக்குதல், கழித்தல், இறக்குதல் இந்த மூணு ஸ்டெப்பும் தான் திரும்ப திரும்ப செய்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு வந்து இந்த அஞ்சில் எத்தனை டைம் வருது அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேபிள்ஸில் சொல்லி பார்க்குறோம். அஞ்சுங்கிற நம்பர் எங்கேயாச்சும் இருக்கா அப்படி சொல்லி பார்த்தா இல்லை, நாலு இருக்குது, அதுக்கடுத்து ஆறு இருக்குது. எப்போதுமே இங்கே உள்ள நம்பரை விட பெரிய நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஆறே எடுக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பரை எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 4. இந்த 4 எடுத்து இங்கே போட போகிறோம். எத்தனை டைம் சொல்லும்போது நம்மளுக்கு 4 வந்திருக்கு அப்படின்னா 2 டைம் சொல்லும்போது. அப்போது இந்த 2 மேலே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பெருக்கி இங்கே என்ன ஆன்சர் வரணும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? 5 4 போச்சுன்னா 1. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், அடுத்த நம்பரை கீழே இறக்கணும். அடுத்த நம்பர் என்ன, 6. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 16. ஓகேவா? இந்த 16 2 எத்தனை டைம் வரணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம டேபிள் சொல்லி பார்க்குறோம். டேபிள்ஸில் 16 ஆன்சர் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். இருக்குது. எத்தனை டைம் சொல்லும்போது, 8 டைம் சொல்லும்போது. இந்த 16 இங்கே போட்டுக்கணும், இந்த 8 மேலே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். 16 போச்சுன்னா நம்மளுக்கு 0 வந்துடும். அடுத்த ஸ்டெப் அடுத்த நம்பரை கீழே இறக்க போகிறோம். அடுத்த நம்பர் நம்மளுக்கு 9 இருக்குது. இப்போது இந்த டேபிள்ஸில் 9 ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, 8 இருக்குது, அதுக்கடுத்து 10 இருக்குது. இங்கே உள்ள நம்பரை விட பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது, அதனால 10 எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை எடுத்துக்கணும், 8. இங்கே 8 போட்டுக்கணும். எத்தனை டைம் சொல்லும்போது 8 வந்திருக்குன்னா 4 டைம் சொல்லும்போது 8 வந்திருக்கு. ஓகேவா? 4 மேலே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் அடுத்த மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 1 மீதி வருது. ஓகேவா? அதுக்கடுத்து நம்பர் கிடையாது, நம்பர் இறக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மீதி 1 வந்திருக்கு. மீதி இல்லாமல் எப்படி போடணும்னா நம்ம இந்த வீடியோவிலேயே பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சுட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பர் கூட நம்ம 0 சேர்த்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 கூட 0 சேர்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு 10 ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 10 2 எத்தனை டைம் வருது அப்படி சொல்லி பார்க்குறோம். என் டேபிள்ஸில் 10 ஆன்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இருக்குது. எத்தனை டைம் சொல்லும்போது, 5 டைம் சொல்லும்போது. அப்போ என்ன பண்ணும், 10 இங்கே போட்டுக்கணும், 5 மேலே போட்டுக்கணும். இப்போது நம்ம மைனஸ் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? நம்மளுக்கு இதுக்கப்புறம் மீதி வரல, நம்மளுக்கு 0 ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் நம்மளுக்கு 569 வகுத்தல் 2 அப்படிங்கிற சம்மோட ஆன்சர் 284.5. ஓகேவா? ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க ஆன்சர் கூட இந்த இதை பெருக்கி பார்த்தா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். அதாவது 284.5 × 2 பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா 569 அப்படிங்கிற ஆன்சர் வரணும். வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்க சம்மு கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரலாட்டி ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் சம் நம்மளுக்கு 2602 4 வாய்ப்பால் வகுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம பெருக்குதல், கழித்தல், இறக்குதல் யாபு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 2 இருக்குது. 2 4 விட சின்ன நம்பராக இருக்குது. ஓகேவா? இங்கே உள்ள நம்பர் இங்கே உள்ள நம்பரை விட சின்னமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள நம்பரை சேர்த்து எடுத்துக்கணும். ஏன்னா 2 அடங்காது. இப்போ நம்மளுக்கு 26 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 26 4 எத்தனை டைம் வருது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். டேபிள்ஸில் 26 ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே இல்லை, 24 இருக்குது, அதுக்கப்புறம் 28 இருக்குது. 26 விட பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது, அதனால 28 எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும். என்ன, 24 எத்தனை டைம் சொல்லும்போது, 6 டைம் சொல்லும்போது. இப்போ இந்த 6 மேலே போட்டுக்கணும், வந்திருக்க ஆன்சர் 24 இங்கே போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பெருக்கிட்டோம், அடுத்த ஸ்டெப் கழிக்கணும்.
இப்போ 26ல 24 போச்சுன்னா நம்மளுக்கு 2னு ஆன்சர் வரும். ஓகேவா? இல்லாட்டி 6ல 4 போச்சுன்னா 2, 2ல 2 போச்சுன்னா 0, அது மாதிரியும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கழிச்சிட்டோம், அடுத்த ஸ்டெப் அடுத்த நம்பர் கீழே இறக்கணும், நம்மளுக்கு அடுத்த நம்பர் 0. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இருக்க ஆன்சர் 20. இந்த 20ல 4 எத்தனை டைம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டேபிள்ஸில் 20ங்கிற ஆன்சர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். இருக்குது. எத்தனை டைம் சொல்லும்போது? 5 டைம் சொல்லும்போது. ஸோ 5 மேலே போட்டுக்கணும், இந்த 20ங்கிறத இங்கே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ண போகிறோம். 0ல 0 போனால் 0, 2ல 2 போனாலும் 0. அப்போ ஆன்சர் வந்து 0னு வரும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? அடுத்த நம்பர் கீழே இறக்கணும். இறக்குனா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, நம்மளுக்கு மீதி 2 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துடக்கூடாது. இங்கே உள்ள நம்பரை நம்ம இங்கே இறக்கியிருக்கோம். இப்போவும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும், கழிக்கணும், இறக்கணும். இந்த ஸ்டெப்பை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ 2ங்கிறது என்ன? 4 விட சின்ன நம்பராக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேபிள்ஸில் 4ங்கிற ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா, 2ங்கிற ஆன்சர் இருக்கான்னு பார்த்தா இல்லை, இருக்கிறதுல சின்ன நம்பர் 4 தான் இருக்குது. நம்ம 4 எடுக்க மாட்டோம், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் எடுப்போம். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 0. எத்தனை டைம் வரும்போது? 0 டைம் சொல்லும்போது 0 கிடச்சிருக்கு. அதாவது இங்கே உள்ள நம்பர் இங்கே உள்ள நம்பரை விட சின்னதாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த 0 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க, இந்த 0 எடுத்து இங்கே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 2னு வரும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்பர் இல்லை, இந்த 2 போக்கணும். ஏன்னா மீதி இல்லாமல் வகுக்க போகிறோம், அதனால் இந்த 2 நம்பரை 2ங்கிற ஆன்சரை போக்கணும். அதுக்காக புள்ளி வைக்கணும், இப்போ தான் புள்ளி வைக்கணும். ஓகேவா? புள்ளி வச்சோம்னா இது கூட 0 சேர்த்துக்கலான்னு அர்த்தம். இப்போ நான் 0 சேர்த்துட்டேன். இங்கே டேபிள்ஸில் 20ங்கிற ஆன்சர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இருக்குது. எத்தனை டைம் சொல்லும்போது? 5 டைம் சொல்லும்போது. இப்போ 5 மேலே போட்டுக்கணும், 20 இங்கே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 0னு கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகி இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்தீங்கன்னா இந்த 0 விட்டுருவோம். அதுக்காக இந்த இடம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும். ஸோ ஃபைனலாக இதோட ஆன்சர் 2602 வகுத்தல் 4. இதோட ஆன்சர் நம்மளுக்கு 650.5 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். மூணாவது சம் நம்மளுக்கு 5871 வகுத்தல் 6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 5871 வகுத்தல் 6 அப்படின்னு இருக்கு. நம்ம மூணு ஸ்டெப் யாவும் வச்சுக்கணும், பெருக்கல், கழித்தல், இறக்குதல். இப்போது நம்ம என்ன பண்ணோம், 6 வாய்ப்பாளில் இதை வகுக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தா இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5 வந்து 6 விட சின்ன நம்பர். அதுக்காக என்ன பண்ணணும்? பக்கத்தில் உள்ள நம்பரை சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 58னு இருக்குது. இங்கே டேபிள்ஸில் 58 அப்படிங்கிற ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். 58ங்கிற ஆன்சர் கிடையாது. ஓகேவா? 54, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 60. அப்போது 58 விட பெரிய நம்பர் எடுக்கக்கூடாது, அதனால் 60 எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 54. எத்தனை டைம் சொல்லும்போது? 9 டைம் சொல்லும்போது. ஸோ 9 மேலே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ணணும். 8ல 4 போச்சுன்னா நம்மளுக்கு 4, 5ல 5 போனால் 0. அடுத்த ஸ்டெப் அடுத்த நம்பர் கீழே இறக்கணும். இறக்குனா நம்மளுக்கு 47 அப்படின்னு கிடச்சிருக்கு. டேபிள்ஸில் 47 அப்படிங்கிற ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா கிடையாது, 48 தான் இருக்குது. 48ங்கிறது 47 விட பெரிய நம்பர், அதனால் அதை எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 42 எடுத்துக்கணும். எத்தனை டைம் சொல்லும்போது? 7 டைம் சொல்லும்போது 7 மேலே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் மைனஸ் பண்ண போகிறோம். 7ல 2 போச்சுன்னா நம்மளுக்கு 5னு கிடைக்கும். 4ல 4 போனால் 0. அடுத்த ஸ்டெப் அடுத்த நம்பர் இறக்கணும். அடுத்த நம்பர் 1னு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த டேபிள்ஸில் 51 அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். இல்லை, 54 இருக்குது. அதுக்கு முன்னாடி 48 இருக்குது. 54ங்கிறது 51 விட பெரிய நம்பர், அதனால் அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? 48 இங்கே போட்டுக்கணும். எத்தனை டைம்? 8 டைம். மேலே 8னு போட்டுக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 1ல 8 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா நம்மளுக்கு 11 அப்படின்னு இருக்கும், இங்கே 4னு இருக்கும். 11ல 8 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 3னு வரும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்பர் கிடையாது. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மீதி இல்லாமல் வைக்கிறது தான் பார்க்குறோம். அப்போது மீதி இல்லாமல் வைக்கணும்னா 3 மீதி வந்திருக்கா, அந்த 3 போக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம். புள்ளி வச்சா இங்கே கீழே உள்ள நம்பரை கூட நம்ம 0 சேர்த்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ நான் 0 சேர்த்துட்டேன், நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 30. ஓகேவா? இந்த டேபிள்ஸில் 30ங்கிற ஆன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். இருக்குது. எத்தனை டைம் சொல்லும்போது? 5 டைம். ஸோ 5 மேலே போட்டுக்கணும்,
இந்த 30ங்கறத என்ன பண்ணிக்கணும் கீழ போட்டுக்கணும் இப்போ என்ன செய்யணும் மைனஸ் பண்ணனும் மைனஸ் பண்ணா நமக்கு 0 னு ஆன்சர் வந்துருச்சு அப்போ இந்த சமோட ஆன்சர் நமக்கு என்ன அப்படினா எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 978.5 அப்படினு வந்திருக்கு ஓகேவா இதுதான் இந்த சமோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க थैंक यू स्टूडेंट